வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டிஎன்பிசி பத்தி பார்க்க போகிறதுல ஆர்ஆர்பி எக்ஸாம் பற்றி பார்க்க பத்தி பார்க்க போறோம் அதிகமான பேர் எழுதக்கூடியது இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் தான் ரயில்வே எக்ஸாம் இந்த தான் அதிகமான பேர் எழுதுகிறாங்க அப்படின்னு நம்மளும் நம்மளும் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எழுதுறோம் இந்த ஆர்ஆர்பி ஆர்பி எக்ஸாமுக்கு உண்மையிலேயே எப்படி கேள்விகள் கேட்கப்படுது எங்க இருந்து கேட்கப்படுது இதெல்லாமே உங்களுக்கு தெரியுமா இப்போ நீங்களும் கண்டிப்பா அடுத்த வருஷம் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத போறீங்க உண்மை உங்களுக்கு இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியுமா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் எந்த ஒரு எக்ஸாமாகவே இருந்தாலும் எடுத்தவொடனே நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சிலபஸ் அந்த சிலபஸில் என்னென்ன படிக்க அப்படிங்கிறத அப்படிங்கறத முதல்ல எடுத்தவனே பாருங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்லாம் நீங்க வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணாதீங்க முதல் எடுத்தவுடனே நீங்க சிலபஸை பாருங்க சிலபஸ்ல எந்தெந்த டாபிக்லாம் படிக்க சொல்லியிருக்காங்களோ தான் தேர்வுகளில் அந்த வினாத்தாள்கள கேள்விகளும் கேட்கப்படுது அதன்படி தான் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை அமைப்பாங்க அதனால எடுத்த உடனே முதல்ல சிலபஸை பாருங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்ததான் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சீக்ரெட் அப்படின்னு கண்டிப்பா இது சீக்ரெட் தான் நிறைய பேருக்கு இது தெரியாமலே இருக்கு முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான படிக்கிறதுக்கான சீக்ரெட் படிக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெயிக்க முடியும் படிக்கிறதே எப்படி அப்படிங்கிற அந்த சீக்ரெட் தெரியாம இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டா பாத்தீங்கன்னா நீங்க நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாமில் நீங்க எழுதி பாஸ் ஆக கூட முடியும் அது என்ன தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் மறக்காம டிஎன்பிசி யூனிவர்சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க அழுத்தினோடனே அதுல ஆல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் எந்த ஒரு தேர்வும் நம்ம எழுத போறோம் அப்படின்னா நம்ம முதல்ல பண்ண வேண்டிய வேலை ஆனால் நம்ம யாருமே இதை பண்ணுறதே கிடையாது சிலபஸ் சிலபஸில் என்ன டாப்பிக்கை படிக்க சொல்லியிருக்காங்க அதைத்தான் நம்ம படிக்கணும் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பேட்டன் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சிலபஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா கொஸ்டின் எடுப்பாங்க அதனால் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதியிருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் இப்போ தான் முதல் தடவை எழுத போகிறவங்களாக இருக்கலாம் யாராவணா இருங்க நீங்க எடுத்த உடனே தெளிவாக பாருங்கள் சிலபஸில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாரும் ஸ்கூலில் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இதெல்லாமே எங்கெங்கே இருக்குது நம்ம புத்தகத்தில் அப்படின்னு நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் இங்கிலீஷில் எழுத போகிறீங்கன்னாலும் சரி தமிழில் எழுத போகிறீங்கனாலும் சரி முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது சிலபஸ் என்ன டாபிக் படிக்க சொல்லியிருக்காங்க என்னென்ன டாப்பிக்லாம் அதில் கொடுத்துருக்காங்க இதைத்தான் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு எழுத போகிறவங்களுக்கு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் எழுதுனாலும் சரி இப்போ நீங்கள் முதல் டைமாக எழுத போகிறீங்க அப்படினாலும் சரி எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்குது என்ன சந்தேகம் அப்படின்னா எங்கேருந்து நாம் படிக்கணும் இல்லை இருந்தெல்லாம் இந்த கொஸ்டின்லாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லை எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா எங்கேருந்து படிக்கணும் இல்லை எங்கேருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த அந்த ஏதோ ஒரு கொஸ்டினை மட்டும் நான் அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் எல்லா கொஸ்டின்லையுமே நான் அனலைஸ் பண்ணலை ஏன்னா டிஎன்பிசிக்கும் நான் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு இதை அனலைஸ் பண்ண முடியல ஒரு குறிப்பிட்ட கேள்விகளை பார்த்தீங்கன்னா அதாவது சயின்ஸ் கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையுமே எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ப்ரூஃபோட அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் ஐ பட்டன்லேயோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன் முதல்ல அந்த வீடியோவை போய் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறதே புரியும் அந்த வீடியோவை போய் முதல்ல பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் பேசிக்காக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இன்னும் சந்தேகம் இருக்கும் உண்மையிலேயே இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி புத்தகம் அந்த சமச்சீர்கல்வி புத்தகம் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் அல்லது இங்கிலீஷ் இதை நான் படித்தா போதுமா அப்படி இல்லை நான் கண்டிப்பாக என்சிஇஆர்டி புக்கை தான் படிக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பாக இருக்கும் நான் இப்போ சொல்ல போகிற பதில் பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நான் அந்த ஒரு கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது நான் முதல்ல வந்து அனலைஸ் பண்ணது நம்ம தமிழ்நாட்டில் படித்த நம்ம படித்த அந்த சமச்சீர் கல்வி புத்தகத்தில் இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் இருக்குதா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணேன் அதுக்கப்புறமா தான் அதில் இல்லை அப்படிங்கும்போது தான் என்சிஆர்டி புக்கில் அனலைஸ் பண்ணேன் இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா சமச்சீர் கல்வி புத்தகங்களையும் கண்டிப்பாக இருக்குது கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே இருக்குது ரொம்ப பேசிக்காக தான் கேட்குறாங்க சயின்ஸு இல்லை சோசியல் சயின்ஸ் கேள்விகளும் ரொம்ப பேசிக்காக தான் கேட்குறாங்க இதெல்லாமே நம்ம மோஸ்ட்லி எல்லா எக்ஸாமுக்குமே எழுதுகிற கேள்விகள் படித்த கேள்விகளாக தான் கேட்குறாங்க அது எல்லாமே நம்மளோட நம்ம த மாநிலத்தில் படிக்கக்கூடிய சமச்சீர் கல்வி புத்தகங்களையும் இருக்குது ஒரு சில கேள்விகள் என்சிஆர்டி புத்தகங்கள மட்டும்தான் இருக்குது அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இப்போ நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதை படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த புக் ப்ரூஃப் வீடியோ அனலைஸ் பண்ண வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் இன்னொன்று நான் சொல்லிடுறேன் அப்போ வந்து நீங்கள் என்சிஆர்டி புக்கை படிக்க சொல்கிறீங்களா இல்லை சமச்சீர் கல்வி புத்தகங்களை படிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இப்போ நான் அனலைஸ் பண்ணதை வச்சு நிறைய கேள்விகள் சமச்சீர்கல்வி புத்தகங்களே இருக்குது அதுக்காக நான் வந்து இந்த ஜென்ரல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இதுக்காக மட்டும் நான் சொல்கிறேன் மேக்ஸ் வந்து பொதுவானது இந்த ரெண்டுக்கும் என்சிஆர்டி தான் படிக்கணும் அப்படின்னு ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு என்சிஆர்டி தான் படிக்கணும் அப்படிங்குன்னு தேவையில்லை இந்த சயின்ஸ் சோசியல் சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சமச்சீர்கல்வி புத்தகங்களை படித்தாலே போதும் அப்படின் தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னா அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் நான் சொல்கிறது வந்து புரியலை குழப்பமாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லிடுறேன் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாமே அதிகமான கேள்விகள் கணக்கு கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது நான் இப்போ முன்னாடி சொன்ன சயின்ஸ் கேள்விகள் சோசியல் சயின்ஸ் கேள்விகள் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த மேக்ஸ் அப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை விட கம்மியாக தான் இருக்குது அதைத்தான் நான் அப்படி சொல்கிறேன் நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது மேக்ஸ் ஆர் எஸ் அகர்வால் புத்தகம்தான் அந்த மேக்ஸை தான் நீங்கள் பார்க்கணும் அந்த மேக்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது கரண்ட் அஃபையர்ஸ் கரண்ட் அஃபையர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் எந்த மாதிரி கேட்குறாங்க எந்த வருடத்துலேருந்து கேட்குறாங்க எல்லாத்தையுமே அந்த வீடியோலேயே சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தான் நீங்கள் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் படிக்க ஆரம்பிங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிங்க இதுதான் அந்த சீக்ரெட் நீங்கள் முதல்ல வந்து ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது மேக்ஸ் ஆர்எஸ் அகர்வால் புத்தகம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறமான அதிக இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக இம்பார்ட்டன்ட் தரணும் அதுக்கப்புறமா தான் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இம்பார்ட்டண்ட்டே தரக்கூடாதுன்னு சொல்லலை இதுக்கப்புறமா அப்படின்னு தான் சொல்கிறேன் இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா அந்த புக் ப்ரூஃப் வீடியோவை போய் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் இதிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் சிலபஸ் சிலபஸை நல்லா பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ட் முதல்ல கொடுக்க வேண்டியது மேத் தான் மேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறமா தான் கரண்ட் அஃபையர் நடப்பு நிகழ்வுகள் அதுக்கப்புறமா தான் ஜென்ரல் சயின்ஸ் அதுக்கப்புறமா தான் சோசியல் சயின்ஸ் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கணும் அந்த பேட்டனில் தான் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினையும் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கே புரியும்னு நினைக்குவேன் இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த மாதிரி வந்து ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்